தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு தொடர்பாக பதிலளிக்குமாறு அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறையால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14 கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆகஸ்ட் 12 சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சுமார் 3000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே 2 தாக்கல் செய்த மனுக்களையும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பின்னர் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு ஜாமீன் தர கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்க மறுத்த போதிலும் கீழமை நீதிமன்றத்தை நாடலாம் எனவும் அந்த மனு மீது தகுதியின் அடிப்படையில் முடிவெடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி தரப்பில் ஜாமீன் கோரி 3 முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் இந்த வழக்கில் ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தபோது உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த மனு குறித்து பதிலளிக்க அவகாசம் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதையடுத்து அமலாக்கத்துறை பதிலளிக்க அவகாசம் கொடுத்த நீதிபதி விசாரணையை ஜனவரி 8 ஒத்திவைத்தார்.